உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலையின் அவசியம் அரசியலுக்கு தேவையா? திரு அண்ணாமலையின் அவசியமும் அத்தியாயமும் அரசியலுக்கு, இன்றைய நிகழ்கால தமிழக அரசியலுக்கு தேவையா என்பதுதான். என்னங்க சம்மந்தமே இல்லாமல் பிஜேபி அண்ணாமலையை பற்றியெல்லாம் பேச வர்றீங்க? அவர் நிறைய ட்ரோல் மெட்டீரியலாகவும் நிறைய இடங்களில் அவர் ஒரு சிறந்த மனிதராகவும் பேசும்போது நீங்கள் எதுக்குங்க அதை பற்றி பேச வர்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்கிறத எங்களால் உணர முடியுது. அது எப்படி வீடியோ வர்றதுக்கு முன்னாடி உங்களால் உணர முடியுதுன்னு நினைக்கும் போது, மக்களுடைய மனப்பான்மையிலிருந்து பொதுவான ஒரு நடுத்தர இல்லை நடுத்தரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உழைக்கும் ஏழை மக்களினுடைய மனப்பான்மையிலிருந்து எங்களால் அதை உணர்ந்துக்க முடியுது. மேற்தட்டு மக்களும் அப்படி தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஒரு சிறந்த ஐபிஎஸ் ஆபீசரா கர்நாடகாவில் பணியாற்றியிருக்கார். அதன் பிறகு தமிழக பிஜேபிக்கு வந்திருக்கார், தலைவராக வந்திருக்கார். அதையெல்லாம் நம்ம வந்து மறுக்கல, நம்ம வந்து அதை ரசிக்கிறோம், ஏத்துக்கிறோம். ஒரு நிறைய டேட்டாஸை எடுத்து பேசக்கூடிய மனிதர். ஆனா அவர் யார்? ஒரு மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர். இன்னும் புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்கோட இல்ல ஒரு தனியார் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்கோடைய எல்லா ஸ்டேட்லயும் பிரான்ச் இருக்கிற ஒரு பேங்கோட ஒரு ஸ்டேட்டோட மேனேஜர். அவ்வளவுதான், அவரால் ஒரு கட்டத்துக்கு மேல முடிவெடுக்க முடியாது. அதுக்கு மேல அங்க மேல இருந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செஞ்சாகும். அதே சமயத்துல நம்ம வந்து இந்த கொங்கு பகுதியில இருந்து இன்னைக்கு ஒரு அரசியல் ஆளுமைகளா வந்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அண்ணாமலை போலவே நம்ம மதிக்கிற அருந்ததி சமூகத்திலிருந்து இந்த பிஜேபிக்கு தலைவராக வந்த எல் முருகன் ஆகட்டும், அவங்களையெல்லாம் அந்த அண்ணாமலை கேட்டகரியில் வச்சுக்கலாம். ஆனால் அதை தவிர்த்துட்டு தனிப்பட்ட முறையில் இந்த கொங்கு பகுதியிலிருந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், இல்லை ஒரு சமூகம் சார்ந்த கட்சி ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு எம்எல்ஏ எம்பி பெற்ற திரு தனியரசு ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஈஸ்வரன் ஆகட்டும், அவர்களை கடந்து இந்த கொங்கு பகுதியிலிருந்து ஒரு பொதுவான அரசியல் கட்சிக்குள்ள யார் நாளைக்கு பொறுப்புல வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ்ல ஜோதிமணி வரலாம், இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில திரு சுப்ராயன் அவர்கள் வரலாம், இல்ல இந்து முன்னணி அமைப்புல இருந்து திரு அர்ஜுன் சம்பத் அவர் வரலாம், யாரா இருந்தாலும் இந்த கொங்கு பகுதியை சார்ந்தவங்க, இல்ல காடேஸ்வரா சுப்பிரமணியம் இந்து முன்னணி, இவங்க எல்லாம் யார் வந்தாலும் சரி, நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்து முன்னணி காடேஸ்வரா சுப்பிரமணியம், இந்து மக்கள் கட்சி திரு அர்ஜுன் சம்பத், இஸ்லாமிய கட்சிகள் சார்ந்து யாராவது இஸ்லாமியர்கள் வந்தாலும் சரி, இந்த கொங்கு பகுதியிலிருந்து யார் வந்தாலும் அவங்களை பத்தி நம்ம பேசுறோம், அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்றோம். ஸோ அதைத்தான் இவ்வளவு தூரம் இழுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சிக்கு அவன் தான் தலைவன், அவன் தான் அவன் எடுக்கிறதா முடிவு. ஆனால் திரு அண்ணாமலை அப்படி கிடையாது. எங்கேயோ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ அதை செய்கிற ஒரு ஏஜென்ட் தான். அதனால நம்ம வந்து அந்த சித்தாந்தத்துக்கோ இல்லை வந்துட்டு பிஜேபிக்கு எதிரானவர்களா இல்லை, பிஜேபியிலே நம்ம உறவுகள், நம்ம சமூகத்தை சார்ந்தவங்க, இல்லை நம்ம பகுதியை சார்ந்த எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் மனதார ரசிக்கிறோம். அண்ணாமலை அவர் நிற்கிற தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிக்கட்டும், அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உறுதுணையாக வரும். ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் நல்ல மினிஸ்டர் வரட்டுமே நம்ம பகுதிகளில் இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம், அது எந்த சித்தாந்தமாக இருந்தா என்ன, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் எடுத்துக்கிட்ட பிராமணிய சித்தாந்தம் தான் இங்கே பிரச்சனையே. இப்போ நாமெல்லாம் எப்படி இருப்போம், உழைக்கும் மக்கள், நாம கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், நமக்கான பிரதிபலனா நம்மளோடு இருக்கும் மக்களையும் சேர்த்து அரவணைத்து முன்னேற்றுவோம். நம்ம யாரையும் தாழ்ந்தவன்னு இங்க சொல்ல விரும்பல, நாம மட்டும்தான் உயர்ந்தவன் சொல்ல விரும்பல, எனக்கு என் சமூகம் பெருசு அவ்வளவுதான். ஆனால் ஆர்எஸ்எஸ் பிராமணிய சித்தாந்தத்தினுடைய தயவே இல்லாமல் ஒரு பகுதியே இந்த கொங்கு பகுதியில வாழுதுன்னா, இந்த தமிழகத்தில் வாழுதுன்னா, அது இந்த கொங்கு பகுதி மட்டும்தான். காரணம் என்னன்னா, இங்க வாழக்கூடிய கொங்கு நாடார்கள் ஆகட்டும், இல்ல கொங்கு வேளாள கவுண்டர்கள் ஆகட்டும், இல்ல கொங்கு வேட்டுவ கவுண்டர் ஆகட்டும், பறையர்கள் ஆகட்டும், அருந்ததி சமூகம் ஆகட்டும், இவங்க எல்லாம் பெரும்பான்மையாக நீங்க ஒரு 100 வருடத்திற்கு முன்னாடி எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஐயர்களை வைத்து இல்ல பிராமணர்களை வைத்து திருமணம் செய்ய மாட்டாங்க, திதி கொடுக்கும் பழக்கம் இல்லாதவர்கள், புடவை கும்பிடும் முன்னோர்களை வணங்கும் பழக்கம் உடையவர்கள். அதை இன்னைக்கும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் ஃபாலோ பண்றாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த மேற்குறிப்பிட்ட சமூகங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்வியலை நிறைய மாத்திக்கிச்சு, ஆனால் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் ஒரு இறுகிய கட்டமைப்போடு இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்ணுது. அப்படி இருக்கும்போது அவர்களை எப்படி நான் எனக்கான தலைவர்களா ஏற்று கொள்கை எடுத்துக்க முடியும்? அதே அந்த பிஜேபியினுடைய கட்சியில பல காலங்களுக்கு பிறகு சமகாலத்தில் மோடி அமித்ஷா அவங்க வந்துட்டு பிராமணிசம் இல்லாம ஒரு ஓபிசி கேட்டகரியில இருந்து வந்திருக்காங்க, அதை நம்ம ரசிக்கிறோம். அப்படி வந்த மோடி அமித்ஷாவுக்குமே இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஆமாங்க, ராமர் கோவிலுக்குள்ள இப்ப எப்படி வந்து சனாதனத்தை ஏத்துக்காத இல்ல சனாதனத்துக்கு எதிரான மோடி எப்படி உள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள வர்றாங்க. மோடி சனாதனத்தை எதிர்த்துட்டாருன்னு சொல்ல, அந்த சனாதனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது மோடியே உள்ள வரக்கூடாது இல்ல கருவறைக்குள்ளங்கிறான். சோ இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம எப்படி இருப்போம், நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் யாரு பூசாரி, பண்டாரப்பா இல்ல நாமளே பூசை பண்ணிக்கிறோம், அதான் யதார்த்த வாழ்வியல். நமக்கு யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை,
அந்த ஒரு மனப்பான்மையில வாழக்கூடிய அடிப்படையாய் உழைப்பை உயிர் மூச்சாய் கொண்டு அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து வாழக்கூடிய ஒரு சமூகம் நாம. தேவையில்லாத ஒன்பது போக மாட்டோம். நம்மளை தேடி வந்தால் எப்படி விளைவைத்த பயிருக்கு ஒரு பிரச்சனையோ, நம்மை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் எந்த எல்லைக்கும் சென்று எந்த ஆயுதத்தையும் கையில் என்ற பழகி அதை எதிர்ப்போமோ அப்படியான ஒரு வாழ்வியலை கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து அந்த பிராமண சமூகத்துக்கு எதிரானவர்களாக நம்ம சித்தரிச்சிக்க விரும்பல. நம்ம சமூகத்தினுடைய வாழ்வியல் அவர்களை விட முற்பட்டதாக இருந்திருக்கும், இல்லை அவர்களிடமிருந்து ஒதுங்கி அவர்களை வெறுத்தோ இருந்திருக்கும். இப்படி தான் யதார்த்த புரிதலிருந்து நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட வாழ்வியல் கட்டமைப்போட பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல மோடி அமித்ஷாவுக்கே இப்படி ஒரு நிலைமை. அண்ணாமலை என்பவர் நம் தமிழகத்துக்கான சாதாரண ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி சொல்ல போன, அந்த பேங்க்குக்கான இஸ் நாட் அ ஓனர் ஆஃப் அ பார்ட்டி, அந்த கட்சிக்கான ஓனர் கிடையாது அவர். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள். சம்மந்தம் இல்லாமல் அவர் பின்னாடி செல்வதை விட நம்ம பகுதியில் இருந்து இன்னைக்கு ஒரு கட்சிக்கு ஆளுமை செலுத்தக்கூடிய தலைமை பண்புக்கு வந்த யாரா இருந்தாலும் அவரை ஆதரிங்க. அது எடப்பாடியாக இருக்கலாம், இல்லை கம்யூனிஸ்ட். நான் முன்னாடியே சொன்னது போல அவர்களில் யாரை வேண்டுமானாலும், நாளைக்கு ஜோதிமணி அவர்கள் வந்தாலும் அவரை நம்ம அவருமே ஒரு அண்ணாமலையோடு ஒப்பிட்டு தான் நம்ம பேசுகிறோம். உடனே வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை. நாளைக்கு டிஎம்கேவுக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களே தலைமை பொறுப்புக்கு வந்தால் அதை நம்ம ரசிப்போம், ஏற்றுக்குவோம். அதை போலவே யார் இந்த பகுதியிலிருந்து வந்தாலும் சரி, இல்லை பழைய சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து திமுக அதிமுகவுக்கு பொறுப்புக்கு தலைவராக வராருன்னா, பிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் நம்ம தலைமையாக ஏற்றுக்கிறத விட இவங்களை தலைமையாக ஏற்றுக்கலாம். எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய புரிதலிலிருந்து. இதுக்கு யாரும் வருத்தப்பட்டோ இல்லை வந்து நீங்கள் ஏன் அப்படின்ற கருத்தை சொல்வதை விட சிந்தித்து பாருங்கள்ங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை மட்டும்தான் பண்ணுறேன். படிப்பறிவை நோக்கி ஓடுறோம், படிப்போம், நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். அண்ணாமலை அவர்கள் நிற்கும் தொகுதியில் அவரை கண்டிப்பாக வெற்றி பெற வைப்போம். ஏன்னா நம்ம பகுதியிலேருந்து நம்ம ஒரு சென்ட்ரலில் நமக்காக பேசக்கூடிய ஒரு நபர் வரட்டும். ஆனால் அதுக்காக அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு அவருக்கு சொல்கிற அந்த கட்சியுடைய கொள்கையை பூரா நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிட்டு அவர் பின்னாடி போகணும்ங்கிற அவசியம் இல்லை. அண்ணாமலையை ரசித்து அவருக்காக மட்டும் போகலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் எதுவும் பேசிட முடியாத தலைமையை எடுத்துங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம். நாக்பூர் ஆர்எஸ்எஸ் என்ன சிந்தனை பண்ணுறாங்களோ அதை தான் செய்ய முடியும். அது ஒரு அழகிய அமைப்பு, அதை நான் அது வேற ஒரு சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதை நம்ம வெளியிருந்து மட்டும்தான் ரசிச்சுக்க முடியும். நம்ம வாழ்வியல் அப்படி, நம்ம வாழ்வியல்லையே அவங்களுடைய கொள்கைகளை எதிர்க்கிறோம். அதனால தான் டிசிப்ளின்டா ரொம்ப ஒரு அழகான அமைப்பு. ஸோ சிந்தனை செய்து கொண்டு இளைஞர் கூட்டம் தெளிவாக இருங்க. அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்வது, அரசியல் நம் வாழ்வியலோடு கலந்த ஒரு விடயம். ஆகையால் நம்ம இனிவரும் காலங்களிலையும் தெளிவான முடிவெடுங்க. புரியுதுங்களா? தெளிவாக யோசனை பண்ணி முடிவெடுங்க. அதுதான் இந்த இடத்துல நாங்கள் கருத்தாக பதிவு பண்ணுறோம். இனிவரும் காலங்களிலையும் தொடர்ந்து மக்கள் எதை விரும்புகிறார்களோ, இல்லை இன்றைய காலகட்டங்களுக்கு எது தேவையோ அது சம்பந்தமாக உங்களோடு உரையாடி கொண்டே இருப்போம். உங்கள் ஆதரவு எங்களோடு உரையாடி கொண்டே இருப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு என்றென்றும் தேவை.